வணக்கம் யூடியூப் நேரில் இன்றைக்கி என்னை பற்றி பேச போகலாம். துவரம் பருப்பு சாதம், அதுக்கு தேவையானது வெங்காயம், அரிசி எத்தனை கிலோக்கா? அரிசி 5 கிலோ. அரிசிக்கு துவரம் பருப்பு எத்தனை கிலோ? 1 கிலோ துவரம் பருப்பு, வெங்காயம், கடுகுண்டம் பருப்பு, வேறு மசாலா ஐட்டம் எல்லாம் ரெடியாக இருக்குது. சீரகம் எல்லாமே இருக்குது. துவரம் பருப்பை காணும். அப்போ 5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ துவரம் பருப்பு. காய்கறி எவ்வளோ? தக்காளி எல்லாம் சேர்ந்து, தக்காளி வெங்காயம் சேர்ந்து, தக்காளி 2 கிலோ, வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வருமா? வெங்காயம் 1 கிலோ, வேறு மிளகா ஒரு 1/2 கிலோ, 100 மிளகா போட்டுக்கல, 200 மிளகா பொடி, 1/2 கிலோ மிளகா. ஆமாம், வேறு எண்ணெய், வேறு மசாலா, சாம்பார் பொடி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, அவ்வளோதான். பருப்பு காணும். அந்த இருக்கா துவரம் பருப்பு? இந்த இருக்கு, 1 கிலோ துவரம் பருப்பு ஊற வச்சுக்குவாங்க. துவரம் பருப்பு சாதம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ண பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போட வீடியோ உங்களுக்கு வரும். அரிசி 5 கிலோ, அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கு, துவரம் பருப்பு வந்து ஊற வச்சுருக்கு. இப்போ அரிசி போட்டுக்கலோ, நல்லா மசாலா போட்டு வெதனை போட அரிசி போட்டுருவோம். நெய் 100 நெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் எவ்வளோ தேவைக்கு ஊற்றிக்கோங்க. நெய் எவ்வளோ கூட அதிகமாக ஊற்றிடும், அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தக்காளி, இஞ்சி, தக்காளி இஞ்சி பூண்டு போடுவீங்களா? ஆ, தக்காளி பூண்டு 50 பூண்டு பல்லாயிருங்க. அப்போ 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணியா? 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி, 5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ பருப்பு. 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி, 1. ஆமாம், நெய்யெல்லாம் ஊற்றிருக்கோம், வாசனை பயங்கரமாக இருக்குது. ஆ, நல்லா இருக்கும். ஓ, இதே அப்படி? ஆ, சரி, ஆமாம், அது அது லேசாக இதாக இருக்குது. துவரம் பருப்பு தானே அது? அப்போ வதங்கணும்னு அரிசியும் பருப்பும் தண்ணி ஓட்டுவே. நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அரிசியும் துவரம் பருப்பு மிக்ஸிங் பண்ணி 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி எனக்கா, 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி, மசாலா வசாலா எல்லாம் போட்டாங்க, நெய்யெல்லாம் ஊற்றிட்டாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் அரிசியும் பருப்பும் போட்டு எடுத்தால் ரெடி சாப்பாடு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனத்தில். காயப்பொடி போடணுமா? காயப்பொடி, காயப்பொடி போடணும், காயப்பொடி போட்டதாக, காயப்பொடி போட்டால் தான் வாசனை இருக்கும், சீரணமாகும். ஒரு டப்பா போட்டணுமா? ஆ, அரை தேவைக்கு போட்டு கொஞ்சம். நாயே வாசனைக்கு ஓடி வந்துருச்சு இருக்காங்க. அதான் 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 சாம்பார் பொடி, வேற சீரக பொடி, மிளகா பொடி. வாசனைக்கு தம்பி ஓடி விட்டான் பார்த்து. என்ன எனக்கா வாசனை? மிளகா பொடி, சீரக பொடி, மசாலா பொடியா, சாம்பார் பொடி, சாம்பார் பொடி, அவ்வளோதானே? மற்றப்படி கொஞ்சம் மசாலா, சக்தி மசாலாவா? சாம்பார் வச்சு சாப்பிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சீரக பொடி போடுதாங்க, சீரக பொடி, மல்லிப்பொடி, மசாலா பொடி, மல்லிப்பொடி, சீரக பொடி, சீரக பொடி, சாம்பார் பொடி, வேறு மிளகா பொடி, உப்பு, தேவையான உப்பு, 1 வரிசை 2 லிட்டர் தண்ணி. இது நாங்களாக போடுறோம். கொஞ்சம் குறைச்சி வைக்கலாம்.
இதுக்கு நான் சரி தண்ணி தான் அளவு தான் வச்சிருக்கிறேன். ஒன்றுக்கு ரெண்டு என்னக்கா? ஆமாம் அளந்தந்து வச்சிருக்கிறேன். ஒன்றுக்கு ரெண்டு எடுத்து ஓட்டியிருக்காங்க சமையலுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி கேட்டேம்மா. தோரம் பருப்பு போடுறாங்க, அடுத்து அரிசி கலந்து போட போகிறாங்க. அப்படியே அலசி உள்ள ஊற்றி வேணுங்க. அடுத்து அரிசியா? தம்பி கவனமாக பார்க்கலாம். அடுத்த மாஸ்டர் வந்தவனுக்கு மாஸ்டர் குக் குக்கரா அரிசியை போட போகிறாங்க சமையல் மாஸ்டர். மஞ்சப்பொடி ஆ மஞ்சப்பொடி காட்டு தம்பி. மஞ்சப்பொடி கொண்டு வந்துருக்கா? மஞ்சப்பொடி நெய்யெல்லாம் ஊற்றிருக்கோங்க அம்மா. நேரத்து கரெக்டாக இருந்தது நேரத்துக்கு வந்தாது. மஞ்சப்பொடி போட்டாங்க, நல்லா இருக்கு. ஆமாம் உங்கள் அம்மா நேற்று போட்டுவிட்டோம் வீடியோவில், உங்கள் சித்தி போட தண்ணியை வடித்தேன். அந்த அரிசியில் தண்ணியை மட்டும் வடி, அரிசியை கொட்டிடக்கூடாது. அங்கிட்டு வெளியில் தண்ணியை மட்டும் வடிக்கணும், அரிசியை கொட்டிடக்கூடாது. இந்த வாரம் வரேன் ரெடி. தோரம் பருப்பு சோ ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலே ஏறி மேலே உள்ள ஓட்டை இந்த ஓட்டை எல்லாம் அடையும்.